வணக்கம். இந்த பொங்கல் ஸ்பெஷலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ட்ரெடிஷனான ஒரு பரங்கிக்காய் கூத்து செய்ய போகிறோம். அதாவது மஞ்சள் பூசணி கூத்து செய்ய போகிறோம். இந்த மஞ்சள் பூசணியை வச்சு செய்யக்கூடிய கூத்துக்கு நான் வந்து இன்றைக்கி 150 கிராம் போல் மஞ்சள் பூசணி எடுத்துருக்கேன். பரங்கிக்காய் வெள்ளை காராமணியை வந்து 50 கிராம் போல் எடுத்து ஓவர் நைட் போல் தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து ஒரு வரமிளகாய் வந்து ஒரு 3 நம்பர் போல் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தை 1/2 போல் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் போல் நம்ம தேங்காய் எடுத்திருக்கோம். எண்ணெய் தேவைக்கு ஏற்ப, உப்பு தேவைக்கு ஏற்ப, தண்ணி தேவைக்கு ஏற்ப. வாங்க இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான பரங்கிக்காய் கூத்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்த பரங்கிக்காயை சேர்த்துடலாம், மஞ்சள் பூசணி. ஸோ பரங்கிக்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு டைம் ஆகும். ஸோ ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம ஒரு 7 to 8 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணலாம். பரங்கிக்காய் நல்லா வெந்துடணும். பரங்கிக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து மிதமான தீயில 7 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. பரங்கிக்காய் வெந்துச்சான்னு செக் பண்ணலாம். ஸோ எடுத்து இது போல் நம்ம வந்து தொத்து பார்த்தோம்னா பரணிக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா ஜென்த்தில் ப்ரெஸ் ஆகணும். அது போல் இருந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். ஓவரால் ரெசிபிக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம். பரங்கிக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற காராமணி ஆட் பண்ணிடலாம். ஸோ காராமணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி விழுது சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாயை நம்ம இப்போ அரைக்கலாம். ஸோ பாருங்கள், மிக்சர் ஜாரில் வந்து தேங்காயை துருவிட்டேன். இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ப எடுத்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தில் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம விழுதாத்தம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா விழுதாத்தம் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பரங்கிக்காவும் காராமணியிலும் நம்ம ஆட் பண்ணிடலாம். தேங்காய் விழுது நம்ம ஆட் பண்ணிட்டோம், நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து மிதமான தீயில 3 நிமிஷம் போல் இருக்கட்டும். இந்த மீன் வயல் வந்து நம்ம தாளிச்சு கொத்துறதுக்கான இன்க்ரீடியன்ஸை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது 3 நிமிஷம் போல் ஆகுது. இங்கே பாருங்கள், தாளிப்பு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடலை எண்ணெய் விற்றுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்த்து வந்து நம்ம தாளிப்பாய இன்க்ரீடியன்ஸை 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் பொரிஞ்சிடுமே வரமிளகாய் ஆட் பண்ணிடணும். இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கலர் மாதிரி வரட்டும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து லைட்டாக நிற மாதிரி வந்துடுச்சு. இவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பம்ப்கினில் ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம தாளிச்சிட வந்து நம்மளுடைய கூட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா நம்ம ஸ்டீர் பண்ணி விடலாம். 1 மினிட் போல் இருக்கட்டும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து தாளிப்பு ஆட் பண்ணி நம்மளுக்கு 1 மினிட் போல் மிதமான தீயில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே நல்லா 1/1 கலந்து பாருங்கள். நம்மளுக்கு அந்த எல்லோ பம்ப்கினில் இருக்கிற கலர் வந்து நம்மளுடைய டிஷ்ஷுக்கும் அப்பியரன்ஸ் ஆகிருக்கு. நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணல, அந்த கலரே வந்து நம்மளுக்கு ரிசம்பிள் ஆகிருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக 1/1 செட் ஆகிடுச்சின்னு நம்ம வதக்கி தாளித்து கொத்தினா அந்த வெங்காயத்துலேருந்து எல்லா ஃப்ளேவருமே வந்து அந்த எல்லோ பம்ப்கினுக்கு நல்லாவே வந்து ஜெல் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ இதான் நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா கொஞ்சம் இன்னும் கூட நீங்கள் தின் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஆவரேஜான கன்சிஸ்டன்சியில் இறக்கியிருக்கேன். ரைஸ் கூடவும் வச்சுக்கலாம் நம்ம, அதே நேரத்தில் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லா பம்ப்கினும் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம ரெடி பண்ண அந்த தேங்காய் விழுதை சேர்த்து எக்ஸாக்டாக 3 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். பொங்கலுக்கு நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பூசணிக்காய். இந்த மஞ்சள் பூசணிக்காய் ரொம்பவே விசேஷம். ஸோ பாருங்கள், ஒரு கலக்கலான மஞ்சள் பூசணிக்காயை வச்சுட்டு உங்களுக்காக வேண்டி கூத்தி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பொங்கலுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.